அவங்க கணவன் மனைவிக்கு ஒண்ணு ஆயிரக்கூடாது, அவங்க மாமியாருக்கு ஒண்ணு ஆயிரக்கூடாது, யாருக்கும் எதுவுமே ஆயிரக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் ஜாதகம் பாக்குறாங்க. இப்படி ஜாதகம் பாத்துக்கா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மிக மிக முக்கியமான விஷயம் தான். அது என்னென்னா, அதாவது நிறைய பேருக்கு, நிறைய பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ கல்யாணம் நடக்கிறதில்ல. இப்போ உள்ள காலகட்டத்தில் பசங்களாக இருந்தாலும் சரி, அவங்க பெத்த தாய் அம்மா அப்பா யாராக இருந்தாலும் சரி, வரதட்சணை கேட்காமல் இருக்கிறதில்ல. பையன் தனக்கு எந்த பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா கையில் அப்படியே பொறுப்பை படைச்சிட்டு எஸ்கேப் ஆகிறான். அதனால் வரதட்சணை கேட்குறாங்க. சரி, இவன் வரதட்சணை கேட்குறதுனால தான் கல்யாணம் நடக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தாலும் ஜாதக பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு கல்யாணம் நடக்கிறதில்ல. ஜாதகம் ஏன் பார்க்குறாங்க, அதாவது ஜாதகம் ஏன் பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு கல்யாணம் நடந்து அந்த கல்யாணத்தில் ரெண்டு பேரும் நல்லபடியாக வாழணும், அவங்க கணவன் மனைவிக்கு ஒன்றும் ஆயிரக்கூடாது, அவங்க மாமியாருக்கு ஒன்றும் ஆயிரக்கூடாது, யாருக்கும் எதுவுமே ஆயிரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் ஜாதகம் பார்க்குறாங்க. இப்படி ஜாதகம் பார்த்துக்கா. ஜாதகத்தை பற்றி பேசி நமக்கே வெடி வச்சுட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். ஜாதகம் ஏன் பார்க்குறாங்க, ஜாதகம் ஏன் பார்க்கணும்? இப்போ ஜாதகம் பார்த்துட்டு அழகழகாக பொண்ணுங்கள்லாம் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணுறாங்க பசங்க, ஆனால் அதுக்கப்புறம் சண்டை போடலையா? ஆ, அவங்க வீட்டில் யாருமே மண்டையை போடலையா? இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் ஜாதகத்தை பற்றி குறை சொல்லக்கூடாது. நல்ல, அதாவது ஜாதகத்தை நல்லா கணிக்கிற ஆள்கிட்ட போய் நம்ம வந்து ஜாதகம் பார்க்கணும். சும்மா ஏனாத்தோனா யார்ட்டையோ போய் ஜாதகத்தை பார்த்துட்டு இவங்களுக்கு அவனுக்கு செட் ஆகாது, 10% இத்தனை பொருத்தம் கம்மியாக இருக்குது, இந்த பத்து செட்டே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ஜாதகம் பார்த்துட்டு அந்த அவங்க பொண்ணுக்கும் மாப்பிளுக்கும் பிடிச்சிருக்கோம், ஆனால் அந்த கல்யாணத்தை அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா ரொம்ப ஜாலியாக இருந்திருப்பாங்க, ரொம்ப ஜாலியாக வாழ்க்கை அமைஞ்சிருக்கும், ரொம்ப சூப்பராக அவங்களோட அந்த ஜாலினஸ்க்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி அப்படி ஜாதகம் பார்த்து அவங்கள அடைச்சி வச்சிடுறாங்க. அப்போ ஜாதகம் வந்து ஏன் பார்க்கணும்னா, அது பொண்ணுக்கு மாப்பிள்ளையும் பிடிச்சா போதுமே, நமக்கு பிடிக்கணும்னு தானே ஜாதகம் பார்க்குறாங்க. இப்படி ஜாதகம் பார்த்து 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 நம்ம பசங்களோட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பொண்ணுங்களோட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஸ்பாயில் பண்ணுறாங்கன்னு தான் நான் சொல்வேன். அதாவது என்னோட தெரிஞ்ச, எனக்கு வந்து தெரிஞ்ச ரிலேஷன் குடும்பம் இப்படி தான், நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்தாங்க, ஜாதகம் பார்த்து எடுத்துகிட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதாவது நிறைய இடத்துல ஜாதகம் பார்க்காம பொண்ணுக்கும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, லாஸ்ட்டில் இது செட் ஆகாது, இது வந்து உங்கள் யாருக்காவது பிரச்சனை வரும், கல்யாணம் பண்ணி முடிஞ்ச உடனே யாராவது இறந்துருவாங்க, இந்த மாமியார் இறந்துருவாங்க, இப்படி யாராவது ஒருத்தர் இறந்து சரி கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே யாராவது ஒருத்தர் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினச்சிட்டு வேற ஒரு ஜாதகம் பார்த்து அது நல்ல பொருத்தமாக இருக்கும், பொருத்தமாக இருந்து பார்த்து முடித்தாலும் அதுக்கப்புறம் இறக்க போகிறது அந்த அவங்க மாமியார் தான். அவங்க ஒரு நோயில் இறந்துட்டாலும் சரி, அதுக்கப்புறம் ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ண இதானே, அப்போ வந்து மண்டே போடாமல் இருக்கலாம்ல, இறக்காமல் இருக்கலாமா? நான் வந்து ஏன் இந்த மாதிரி கோதில் பேசுகிறேன்னா, நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஜாதகத்தை பார்த்து அவங்க வந்து தன்னோட பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேருக்கு பிடிச்சிருந்தா அவங்க லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணுறாங்க. இப்போ ஜாதகம் பார்க்காம ரெண்டு பேர் ஓடி போகிறாங்க, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, அவங்க லைஃப்லாம் நல்லா இல்லையா? இதுதான் என்னோட ஒரே கேள்வி. அதனால் ஜாதகம் வந்து எனக்கு வந்து பெரிய அளவில் ஜாதகத்தில் நம்பிக்கை இல்லாட்டும், நல்ல ஒரு நல்ல ஒரு ஜாதகத்தை கணிக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட போய் நல்லா ஜாதகம் பார்த்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சும்மா ஏனாத்தோனா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வந்து நல்ல ஆளாக இருக்கணும், அது நல்ல இவர் வந்து நல்லா கணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அப்போ தான் அந்த வந்து லைஃப் வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும், பொண்ணு மாப்பிள்ளை லைஃப் நல்லா இருக்கும். ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு ஒரு வேண்டுகோள், நல்ல ஒரு ஜோசியர்ட்டையோ நல்ல ஒரு கணிக்கக்கூடிய ஆட்கள்கிட்டையோ போய் ஜாதகம் பார்த்து கல்யாணம் கல்யாணத்தை நடத்தி வைங்க, லைஃப் நல்லாயிருக்கும். இதுபோல் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மகிட்டருந்து வர காத்திருக்கு. உங்களிடமிருந்து வரவது உங்கள் அன்பு வேலவன். தேங்க்யூ.